call me a god. திருவள்ளுவர் தினம். இந்த திருவள்ளுவர் அப்படிங்கிறவர் உலகத்திற்கே பொதுமுறையாக இருக்கக்கூடிய திருக்குறளை எழுதினர். அப்படிப்பட்ட அந்த நபருக்கு அறிமுகமே தேவையில்லை, அவர் தமிழ்நாட்டுக்காரர், ஒரு தமிழ் புலவர் அப்படின்னு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அவர் ஒரு தமிழ் புலவர் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு செல்லுமிடமெல்லாம் அவர் எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ அந்த நாடுகளெல்லாம் திருக்குறளுடைய பெருமையை பற்றி பேசிட்டு வருவார். ஏன்னா நம்மக்கிட்ட பேசுறதுக்கு அது உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் தான் இருக்கார். அவரையும் தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் மக்கள் முன்னாடி. அதுக்கு உதாரணமாக மோடி கூட திருந்திட்டாரு, ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய இங்கே ஆளுநராக பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய rnravi திருந்திய பாடில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய சோத்தை திண்டுக்கிட்டு அவர் போடக்கூடிய உள்ளாடை முதற்கொண்டு நாம் கொடுக்கக்கூடிய வரியின் மூலியமாக தான் அவர் சாப்பிடவே செய்கிறார். தமிழனுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆளுநர் rnravi சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது தமிழர்களுடைய மனதை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி அப்படிங்கிற வார்த்தை முதல்ல திருவள்ளுவர் துறவி அப்படின்னு ஆளுநர் rnraviக்கு தெரியாது. ஆளுநர் rnravi ஒரு படிக்காத ஒரு பாமரர். ஆனால் அவர் ஐபிஎஸ் படித்ததாக நம்பி மத்திய அரசை ஏமாற்றி சில விடைகள் செஞ்சுருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரீசெக்கப் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது தெரிந்த ஒரு விடயம்தான். தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி சார்ந்து பாஜகவினுடைய கைப்பாவையாகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அடிவருடியாகவும் தூசிகளை எல்லாம் அப்படி தொட்டி எழுப்பி இருந்தாலும் கூட அதை துடைத்து போட்டுவிட்டு எழுந்து அதையே முகத்தில் பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு அறிவு ஜீவியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்பமான மனிதர் தான் ஆளுநர் rnravi அப்படின்னு திமுக காரங்க அவரை பற்றி எள்ளி நகையாடியாலும் நாம் அவரை பற்றி எந்த வகையிலையும் தவறாக பேசிவிடக்கூடாது. அவர் ஒரு நல்ல மனிதர். தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காகவும் வயிறு வளர்க்கக்கூடிய அந்த நபருடைய பேச்சு அப்படிங்கிறது திருவள்ளுவரை பார்த்து துறவி என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு பாட புத்தகங்களில் திருவள்ளுவருக்கு திருமணமாகிவிட்டது, அவருக்கு மனைவி மக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம படித்த நிகழ்வுகள் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய மனைவி பேர் வாசுகி அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கூட அறியாத பாமரனாக இருக்கக்கூடிய rnravi அவர்களை ஆளுநர் பதவியிலிருந்து திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற பெரும் கோரிக்கை தமிழ்நாடு சைடிலிருந்து வைக்கப்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, பெருமை இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட முட்டாள்களை எல்லாம் இங்கே ஆளுநர்களாக வைத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிற பெரும் கோரிக்கை மத்திய அரசிட்ட வச்சா கூட இல்லை, தமிழ்ல எங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறந்த முட்டாள்களில் இவர் தான் வந்து ஓரளவு கொஞ்சம் தெளிவான முட்டாளாக இருக்காரு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் தள்ளி விட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட முட்டாளை வைத்துக்கொண்டு அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாத்தையுமே பிரசுரிக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கும் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விடயம். இதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்கள் தான் இங்கே ஆளுநர்களாக ஆளக்கூடிய அரசு நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு வந்து தொலைக்காட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் இருக்குது. அந்த வகையில் ஆளுநர் rnravi அப்படிங்கிற அந்த அடிமுட்டாளை எப்படி சொல்கிறது, கரும்பு சக்கை மாதிரி பிழிந்து கிடக்கக்கூடிய அந்த சக்கையிலிருந்து கூட ஏதாவது ஒரு நல்ல விடயங்களை எடுத்து விடலாம். அது ஒரு வெள்ளத்துக்காக பயன்பட்டு ஒரு பொங்கலுக்காக பயன்படும். ஆனால் இந்த மாதிரியான முட்டாள்களுடைய அறிவில் இருந்து எதை பெற்றாலும் எதை எடுத்தாலும் அது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மட்டுமே இருக்கும். அந்த வகையில் திருவள்ளுவரை சனாதனவாதியாகவும் திருவள்ளுவரை துறவியாகவும் அவருடைய மக்கு அறிவுக்கு ஏற்றபடி அவர் பேசியிருக்கக்கூடிய விடயம் அப்படிங்கிறது செய்தியாகலாம், விளம்பரமாகலாம், ஆனால் துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சியோடும் பேசக்கூடிய நபர்களை விட்டுவிட்டு நாம் விலகி இருப்பது ஒன்றே சரியான தீர்வாக அமையும்.
ஆளுநர் ஆர் என் ரவியை புறக்கணித்து விட்டு ஆளுநர் அப்படிங்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆளுநர் ஆர் என் ரவி அந்த பதவியில் அமர்ந்திருப்பதால் அவர் யோக்கியமானவர் அல்ல, படித்தவர் அல்ல, புத்திசாலி அல்ல, முட்டாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அவரை தமிழ்நாடு அரசு புறந்தள்ள வேண்டும். ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்காம தலைமைச் செயலகத்தில் ஒரு குட்டி ரூம் 10x10 கொடுத்து அதில் ஒய்யாரமாக சீட்டு கொடுத்து தமிழக நலன் சார்ந்து அவரை யோசிக்க வைத்தால் சிறப்பாக யோசிப்பார். ஆளுநர் மாளிகைங்கிறது ஒரு அடர்ந்த இடம். அதில் பல ஏக்கர் பரப்பளவில் கிண்டி ராஜ்பவனில் அமைக்கப்பட்டிருப்பதால் மான்களோடு துள்ளி விளையாடக்கூடிய அந்த நபரை குடித்து கொண்டு வந்து உட்கார்ந்து 8 மணி நேரம் பணியாவது செய்யப்பா அப்படின்னு தலைமைச் செயலகத்தில் உட்கார வச்சு கொட்டி கொட்டி சொல்லி கொடுத்தார்கள் என்றால் அரசு பணி அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற பணி என்பது, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பணி என்பது தெரியும். திருவள்ளுவரை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் அறியாமல் பேசக்கூடிய அந்த அற்ப மனிதனுக்கு தமிழனுடைய வரிப்பணத்திலிருந்து சோறு திங்கக்கூடிய ஒரு ஜந்துக்கு மக்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஜந்து அவர்களே வெகு விரைவில் உங்களுடைய நாகாலாந்துக்கு திரும்பி போங்கள், இது தமிழ்நாடு, இது எங்கள் நாடு அப்படின்னு மக்கள் உரக்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த முட்டாள் ஜீவிக்கு வெகு விரைவில் வந்து இறுதி மரியாதை கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு பெரும் கடவை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அது கூடிய விரைவில் மக்களே சேர்ந்து நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா அதெல்லாம் மக்கள் கருத்துக்கள் தான். நெட்லையும் சரி, சோசியல் மீடியாலையும் சரி, திருவள்ளுவரை பற்றி ஆளுநர் அவர் படிக்காமல் சில விஷயங்களை உடறிக்கொட்ட கூடாது அப்படின்னு தமிழக மக்கள் சார்பாக நிறைய கட்சிகள் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு கூட மக்களை நிம்மதியாக பொங்கல் கொண்டாட விடாம நம்முடைய காசுல ஆளுநர் அங்கே உட்காந்து சோறு திண்டுகிட்டு அவருடைய தோன்றதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுநருக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் கற்பிப்பார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த நிகழ்வு கூடிய விரைவில் அரங்கேறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆளுநரை பற்றி சில வார்த்தைகள் வந்து கடினமாக இருந்தாலும் எது உண்மையோ அதைத்தான் நாம் மக்களுக்கு உரக்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் திருவள்ளுவரை பற்றி அவர் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் தாண்டி அண்ணாமலை திருவள்ளுவருடைய பெருமையை பற்றி பேசியிருக்கிறார், மோடி அவர்கள் திருவள்ளுவருடைய பெருமையை பற்றி பேசியிருக்கிறார். இவர்களெல்லாம் நாகரிகமாக பேசும்போது திருவள்ளுவரை பற்றி ஏதும் அறியாத அந்த அற்ப மனிதர் பேசக்கூடிய விஷயத்தை புறந்தள்ளுவோம். பாய்காட் ஆளுநர் ஆர் என் ரவிங்கிற வார்த்தை இப்போ ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்கு. ஸோ அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உழவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐந்தறிவு ஜீவனை போற்றக்கூடிய ஒரு நிகழ்வில் ஐந்தறிவு ஜீவன் போல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவியை புறந்தள்ளிவிட்டு மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு பிரசாத் சிக்னேச்சருக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.